நாள் சர்வதேச ரீதியிலே கொண்டாடப்பட்டு வருகின்ற சர்வதேச மகளிர்களுக்கான மகளிர் தின நல்வாழ்த்துக்களுடன் இந்நிகழ்வை நான் ஆரம்பிக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் மாவட்ட ரீதியிலே இருக்கின்ற இந்த அமைப்பில் சேவை செய்கின்றவள் என்ற அடிப்படையில் பெண்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் என்கின்ற வயதில் இருக்கின்ற பெண்கள் எதிர்நோக்குகின்ற துஷ்பிரயோகங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்ப்போமானால், மட்டக்களப்பு மாவட்டத்திலே 14 பிரதேச செயலக பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 14 பிரதேச செயலக பிரிவுகளில் பல பிரதேச செயலக பிரிவுகளில் பின்தங்கிய கிராமங்கள் கூடுதலாக காணப்படுகின்றன. பின்தங்கிய கிராமங்கள் என்கின்ற போது யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கின்ற பிரதேசங்கள், குறிப்பாக கோர்லைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலக பிரிவு, கோர்லைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவு, கோர்லைப்பற்று வாழச்சேனை மற்றும் மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவு, இவ்வாறான பிரதேச செயலக பிரிவுகளிலே யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அங்கிருக்கின்ற இன்று வரை நாங்கள் அவதானித்த வகையில் அங்கிருக்கின்ற கிராம மக்களினுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், வாழ்வாதாரங்கள் அனைத்துமே வித்தியாசமாக காணப்படுகின்றன. இந்த பின்தங்கிய பிரதேசங்களிலே இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. அது வீட்டிலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகின்றது, பாடசாலை செல்கின்ற இடங்களிலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகின்றது, வேலைத்தலங்களிலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகின்றது. நாங்கள் எங்களது அமைப்பின் ஊடாக, மட்டக்களப்பு மாவட்ட அறிவிப்பெண்கள் வலையமைப்பின் ஊடாக எங்களது உத்தியோகத்தர்கள் மேற்கொள்ளுகின்ற கள விஜயங்களின் மூலமாகவும் எங்களுக்கு வருகின்ற முறைப்பாடுகள் மூலமாகவும் இவ்வாறான பிரதேசங்களில் பல பாலியல் துஷ்பிரயோகங்கள், துஷ்பிரயோகங்கள் என்கின்ற போது பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் துஷ்பிரயோகங்கள் மிகவும் மிகவும் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கமாக காணப்படுகின்றது. இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொள்பவர்கள் யார்கள் என்று பார்த்தால் குடும்ப உறுப்பினர்களும் காணப்படுகின்றார்கள். அதே நேரம் இந்த பிள்ளை போக்குவரத்தில் சந்திக்கின்ற நபர்களாகவும் கூடுதலாக இருக்கின்றார்கள். இதற்கு இந்த கிராமங்களிலே இது நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் அங்கு வளர்ச்சி அடைந்த கிராமங்களை போன்ற சகலவிதமான பாடசாலையாக இருக்கட்டும், வைத்தியசாலையாக இருக்கட்டும், விழிப்புணர்வுகளாக இருக்கட்டும், இங்கு இந்த மக்களுக்கு சென்றடைவது குறைவாக காணப்படுவதே பிரதான காரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் யாருக்கு கூடுதலாக நடைபெறுகின்றன என்று பார்த்தால் பெண் பிள்ளைகள், அவர்களின் வயதிலேயே பார்ப்போமானால் 18 வயதுக்கு குறைந்த பெண்களுக்கு இந்த துஷ்பிரயோகங்கள் கூடுதலாக இந்த பிள்ளைகள் வந்து பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றார்கள். அதுவும் குறிப்பாக 16 வயதுக்கு குறைந்த பாடசாலை செல்கின்ற பிள்ளைகள், பாடசாலை செல்கின்ற போதோ அல்லது இடைவிலகளில் இருக்கின்ற போதோ இந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் கூடுதலாக நடைபெறுகின்றது. அந்த நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், துஷ்பிரயோகங்கள் என்றால் ஆங்காங்கே ஓரிரண்டு எமக்கு தெரியாத நபர்களால் நடைபெறுகின்ற துஷ்பிரயோகங்களை பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு துஷ்பிரயோகங்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் பயந்து எமது பெற்றோரும் சகோதரங்களும் பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருந்த காலம் இருந்தது. ஆனால் தற்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது இந்த விடயத்தை கூறுவதற்கு, ஆனால் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். நாங்கள் கையாண்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் உறுதியாக கூறுகின்றேன், தற்போது வீட்டுக்குள் பெண் பிள்ளைகளை வைத்திருப்பது பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பெண் பிள்ளைகளின் இரத்த உறவுகள் மூலமாகவே பல துஷ்பிரயோகங்கள் வெளிக்கொண்டு வரப்படாமல் இருக்கின்றன. தந்தையால் துஷ்பிரயோகம், சகோதரர்களால் துஷ்பிரயோகம், இவ்வாறு பெண் பிள்ளைகள் தாங்களாக முன்வந்து எங்களிடம் தருகின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை நாங்கள் தகுந்த நீதிமன்றம் மூலம் உரிய கட்டளையை பெற்று சேஃப் கஸ்டடி, சேஃப் ஹோம், பாதுகாப்பு ஹோம் என்பவற்றில் அவர்களை நாங்கள்
இன்று வரை பாதுகாப்பாக தங்க வைத்திருக்கின்றோம். ஆக வீட்டில் இருப்பது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பின் கேள்விக்குறி என்றால் எமது சமுதாயம் எங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். வெளியில் நடக்கின்ற துஷ்பிரயோகங்களை நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ள முடியும், யார் மூலமாவது அந்த முறைப்பாடு கிடைக்கப்பட்டுவிடும். ஆனால் வீட்டுக்குள் நடக்கின்ற துஷ்பிரயோகங்கள் வெளியில் வருவதில்லை, அந்த பிள்ளை தானாக முன்வந்தாலே ஒழிய. எனவே இந்த நன்னாளிலே பெண்களுக்காக கொண்டாடப்படுகின்ற, பெண்களின் சுதந்திரத்தை குறித்து கொண்டாடப்படுகின்ற இந்த நன்னாளிலே பெண்களாகிய நாங்கள் விழிப்படைய வேண்டியதோடு எங்களை சேர்ந்தவர்களையும் விழிப்படைய வைக்க வேண்டும். எவ்வாறென்றால் பாலியல் துஷ்பிரயோகங்கள் கண்டு பெண் பிள்ளைகள் பயப்பட வேண்டாம், அதை மறைக்க வழிகிட வேண்டாம். உடனடியாக நீங்கள் அதுக்கு உரிய இடங்களை அணுகி எம்மோடு கூட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்த முடியும். உரிய இடங்களை நீங்கள் அணுகி உரிய பரிகாரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறான குற்ற செயல்களுக்கு நீங்கள் அதை மறைப்பதன் மூலம் உடந்தையாக மாறி அதிலிருந்து மீள நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்கின்ற சந்தர்ப்பத்தையே நீங்கள் அடைவீர்கள். பாடசாலை இடைவிலகல் என்பது பின்தங்கிய பிரதேசங்களில் பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. உண்மையிலே இடைவிலகல், நாங்கள் ஒரு கிராமப்புறங்களிலே கள விஜயங்களை மேற்கொண்டு ஒரு அதன் மூலமாக ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் தயாரித்திருந்தோம். இந்த இடைவிலகல்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தபோது பல காரணங்களை எம்மால் இனங்காண முடிந்தது. குறிப்பாக நாங்கள் செங்கலடி குசனான மலை என்கின்ற பிரதேசத்தில் ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தோம். வாகரை பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற புதூர் பிரதேசத்தில் ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தோம். அதே போன்று செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குள் வருகின்ற தும்பாலஞ்சோலை என்கின்ற பிரதேசத்திலும் ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டது. இவ்வாறு அதே போன்று பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற மாவடி முன்மாறி என்கின்ற கிராமத்தில் கள விஜயத்தை மேற்கொண்டது. இவ்வாறு மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் இருக்கின்ற பிள்ளைகளின் நிலைகளை நாங்கள் ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கின்ற போது அந்த பிள்ளைகளிடம் நாங்கள் நேரடியாக கேட்கின்ற போதும் அது அந்த பிள்ளைகள் கூறுகின்ற, பெண் பிள்ளைகள் குறிப்பாக கூறுகின்ற விடயம், தாங்கள் பாடசாலை சென்று கல்வி கற்க ஆர்வமாக இருப்பதாகவும் ஆனால் சூழ்நிலை தங்களை அவ்வாறு இட்டு செல்லவில்லை. சூழ்நிலை என்கின்ற போது இந்த பிரதேசங்களில் சில பிரதேசங்களிலே பாடசாலை, வரையறுக்கப்பட்ட பாடசாலை இல்லை, பாடசாலை கட்டிடங்கள் இல்லை. கூடுதலான பிரதேசங்களில் வரையறுக்கப்பட்ட போக்குவரத்து பாதை இல்லை. அத்தோடு இந்த தூர பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுக்கு மிக அருகில் பாடசாலைகள் இல்லை. ஆகவே இந்த பெண் பிள்ளைகள் மிக தூரத்தில் இருக்கின்ற பாடசாலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் போக்குவரத்துக்கு தாங்கள் என்ன செய்வது என்கின்ற பெரிய கேள்விக்குறியில் இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். தாங்கள் காலையிலே உழவு இயந்திரங்களிலும் பட்டா வாகனங்களிலும் அல்லது யாராவது அந்த வேளையிலே போனால் அவர்களோடு சேர்ந்து துச்சக்கர வண்டிகளிலும் தான் பாடசாலைக்கு செல்கின்றார்கள். இவ்வாறு செல்கின்ற போது சரியான நேரத்துக்கு அவர்களால் பாடசாலை செல்வதில் சென்றடைய முடிவதில்லை. அதனால் பாடசாலை கல்வியை தொடரும் நாட்டம் குறைவாக காணப்படுகின்றது. உழவு இயந்திரங்களிலே செல்கின்ற பிள்ளைகளுக்கு அசௌகரியங்கள் மிகவும், ஒரு படிக்கின்ற சூழல் அவர்கள் மனதில் உருவாகுவதில்லை என கூறுகின்றார்கள். அதனால் காலப்போக்கில் அந்த கல்வியில் ஆர்வத்தை குறைத்து கொள்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒதுக்குப்புறங்களிலே பாதைகளை பார்த்தோமானால் அந்த பாதைகள் இரு மரங்களிலும் பச்சைகளாகவும் ஆள் நடமாட்டம் குறைவான பிரதேசங்களாகவும் இருக்கின்ற அந்த பாதைகளிலே இந்த பெண் பிள்ளைகள் போக்குவரத்து செய்கின்றார்கள். அங்கு தகுந்த கட்டிடங்களோ, கடை கட்டிடங்களோ, பொது கட்டிடங்களோ, மக்கள் நடமாட்டங்களோ குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு பெண் பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. பெண் பிள்ளைகள் பாடசாலை செல்கின்ற நேரங்களை எல்லாம் மறைந்து வைத்து அந்த வழிகளிலே பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் கூட இருப்பதாக நமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த பிள்ளைகள் இடைவிலகலை
விரும்புகின்றன. இந்த இடைவிலகலை விரும்புகின்ற பிள்ளைகள் வந்து ஆனால் படிப்பதற்கு ஆர்வமான பிள்ளைகளும் அந்த எல்லா பிள்ளைகளிடமும் கல்வித்தரம் இருக்கின்றது. அதை வெளிக்கொண்டுவரக்கூடிய சந்தர்ப்பங்களே இல்லாத காரணத்தினால்தான் அந்த பிள்ளைகள் தங்களது கல்விகளில் பின்னடைவை காண்கின்றார்கள். இவ்வாறான இந்த பிரச்சனைகளை அரச மட்டங்களிலும் சமூக மட்டங்களிலும் சேர்ந்து தீர்த்து வைக்கின்ற போது இந்த பிள்ளைகளின் இடைவிலகலை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன். ஒட்டுமொத்த பிரச்சனையும் பெண்கள் சந்திக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்த நுண்கடன்களாய் மையப்படுத்தி ஏற்படுகின்றது என்பது எனது நுண்கடன்களாலும் மையப்படுத்தி ஏற்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு கணிப்பு. ஏனென்றால் வறுமையை பெண்கள் தங்களுக்கு வறுமையாக இருக்கின்ற காரணத்தினால் தாங்கள் குடும்பத்தை நடாத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகளை வழங்க வேண்டும், உடைகளை வழங்க வேண்டும், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான பெண்கள் இந்த நுண்கடன்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நுண்கடன்களை பெறுகின்ற போது அதை ஏன் பெறுகின்றோம், இந்த நுண்கடன்கள் உண்மையிலேயே சரியான தங்களுக்கு அந்த கடன்களை கட்டக்கூடியதாக இருக்குமா, அல்லது இதன் வட்டி வீதங்கள் பற்றிய சரியான விளக்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்றால் இல்லை. அவர்களது அந்த நேரத்தில் அவர்களது மனநிலையில் தோன்றுவது அப்போது சந்திக்கின்ற குடும்ப பிரச்சனைகளையும் குடும்ப சிக்கலையும் தீர்ப்பதற்கு ஒரு பணம் வேண்டும், குறுகிய கால சிந்தனையோடு அந்த கடனை எடுத்து விடுகின்றார்கள். இதை எடுப்பதற்கு ஆண்களும் என்ன செய்கின்றார்கள் என்றால் பெண்கள் மூலமாகத்தான் தங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்கு கடன் வேண்டுமென்றால் கூட இல்லத்தில் இருக்கின்ற பெண்களை வைத்துத்தான் இந்த கடன்களை எடுக்கின்றார்கள். அவ்வாறு பெண்களை பாவித்து எல்லா சுமையையும் பெண்கள் தலையில் கட்டிவிட்டு இந்த கடனை கட்டும் போது அதையும் பெண்களே கட்ட வேண்டும் என விலகி விடுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண்கள் பல விதமான அசௌகரியங்களையும் இன்னல்களையும் சந்தித்து இறுதியில் அவை அனைத்தும் தற்கொலைக்கே கொண்டு செல்கின்றன. நான் நீதிமன்றத்தில் சந்தித்த வழக்குகளின் அடிப்படையிலும் எமக்கு நிறுவனத்திலே கிடைக்கப்பெற்ற பாதிக்கப்பட்ட நபர்களின் முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நுண்கடன்கள் என்கின்ற பெயரில் சிலர் அதை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள். பெண்கள் எப்போது பலவீனமாக இருக்கின்றார்கள், கடன்களை பெற்ற பெண்கள் கடன்களை கட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் மன உளைச்சலுக்கும் இந்த நுண்கடன் நிறுவனங்களிலிருந்து வந்து தங்களுக்கு ஏதாவது பேசி விடுவார்கள் என்ற அச்சத்தினால் தாங்கள் தங்களது கஷ்டங்களை மிகவும் மன வருத்தத்துடன் வெளிப்படையாக அந்த வருபவர்களிடம் கூறிவிடுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் அந்த பெண்கள் தனிமையில் இருப்பதும் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை அழகாக அறிந்து அந்த பெண்ணின் தனிமையையும் பெண்ணின் துன்பத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல துஷ்பிரயோகங்களை, பாலியல் ரீதியான பல துஷ்பிரயோகங்களை கொடுக்கின்றார்கள். இந்த துஷ்பிரயோகங்களை வெளியில் சொல்ல முடியாத பெண்கள் அவற்றையெல்லாம் மறைத்து தாங்கி தங்களது குடும்பத்துக்காக மறைத்து வாழத் தொடங்குகின்றார்கள். இவ்வாறு மறைத்து வாழத் தொடங்குகின்ற போது சாதாரணமாக அவர்களால் தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடிவதில்லை. இதனால் பிள்ளைகளில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுகின்றது, அந்த குடும்பத்திலே ஒரு நிம்மதியான வாழ்வு குலைக்கப்படுகின்றது, பாடசாலை இடைவிலகல் இதனாலும் பிள்ளைகள் சந்திக்கின்றார்கள், நிம்மதி இல்லை, கணவனோடு ஒரே பிரச்சனைப்பட்டு கணவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். இவ்வாறான நிலையில் இறுதியாக இந்த பெண்கள் தற்கொலையை நாடுகின்றார்கள். அதிகமான தற்கொலைகள் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல ஒரு சராசரியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தற்கொலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தற்கொலைகளிலே இள வயது பெண்கள் கூடுதலாக தற்கொலைக்கு உள்வாங்கப்படுகின்றார்கள். அதன் பின்னணியை பார்ப்போமானால் ஒன்று இல்லத்து வன்முறையாக இருக்கின்றது, அல்லது இணைய ரீதியான துஷ்பிரயோகங்களாக இருக்கின்றது, அல்லது இந்த நுண்கடன் பிரச்சனைகளாக இருக்கின்றது.
இவ்வாறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இறுதியில் பாதிப்படைவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அஸ்திவாரமாக இருக்கின்ற சமுதாயத்தின் அச்சாணியாக இருக்கின்ற பெண்ணே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் இல்லத்து வன்முறையால் அந்த பெண் பாதிக்கப்பட்டு மிகவும் பல வருட காலமாக அந்த கொடுமைகளை அனுபவித்து குடும்பத்தின் கௌரவத்துக்காக அதை கட்டி காப்பாற்றி வந்த பெண் அந்த வன்முறையின் உச்சம் அதிகரிக்கின்ற போது அது தாங்க முடியாது தன் கணவனை ஏதோ ஒரு விதத்தில் அந்த துன்புறுத்தலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கணவனில் இருந்து தனது பலத்தை பயன்படுத்தி விலகுகின்ற போது கணவன் விழுந்து மரணிக்கின்றான். குடிபோதையில் இருக்கின்ற கணவன் மரணித்து அதன் மூலமாக மனைவிக்கு கொடுத்த பட்டம் அவன் கொலை செய்கின்ற தன்னை கொலை செய்தாள் என்கின்ற பட்டம். அவள் அந்த 10 வருட காலத்திலும் அந்த கணவனிடம் இருந்து எவ்வாறான துன்புறுத்தல்களை அனுபவித்திருப்பாள். இறுதியில் எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது சிறையில் இருக்கின்றாள். இவ்வாறு சிறையில் இருக்கின்ற போது அங்கு பாதிக்கப்படுவது அவள் பெற்ற பிள்ளைகள். எந்தவித நிற்கதியும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அனைத்தும் தெருவுக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் நீதிமன்றமே அந்த பிள்ளைகளின் மேலான பாதுகாவலன் என்ற அடிப்படையில் பராமரிப்பை பிள்ளைகளின் கட்டுக்காவலை பொறுப்பெடுக்கின்றது. இவ்வாறு பெண்கள் என்கின்ற இந்த நாட்டின் கண்கள் பாதிக்கப்படுகின்ற போது அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து கட்டமைப்புகளும் சீர்குலைக்கப்பட்டு நிற்கதியாக்கப்படும் என்பதுதான் உண்மை. இவ்வாறு பெண்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு என்ற அடிப்படையில் பார்ப்போமானால், எப்பவுமே பெண்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, பாலியல் துஷ்பிரயோகம் இருக்கின்றது, இல்லத்து வன்முறை இருக்கின்றது, இள வயதிலே பிள்ளைகள் திருமணம் செய்கின்றார்கள், போதைப் பொருளுக்கு பிள்ளைகள் அடிமையாக்கப்படுகின்றார்கள் என்று பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பதை முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். பெண்ணாக நானும் அதையே விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பின்தங்கிய கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களுக்கு சட்ட ரீதியான தெளிவூட்டல் இன்னும் காணாமல் இருக்கின்றது. மிகவும் அடிநிலை கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியற்ற தொலை தூரத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் இதுதான் சட்டம், உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இவ்வளவு இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன என்பதை அடிக்கடி தெளிவூட்ட வேண்டும். நாங்கள் இவ்வாறான தெளிவூட்டலை எமது நிறுவனத்தின் ஊடாக பல தடவைகள் செய்ததன் பிற்பாடு அதன் விளைவாக பல முறைப்பாடுகள், துஷ்பிரயோகம் சம்பந்தமாக, பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் எங்களிடம் தானாக கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே நான் இதை கூறுகின்றேன். விழிப்புணர்வுகளும் தெளிவூட்டல்களும் அடிக்கடி பெண்கள் மத்தியில் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இல்லத்து வன்முறை குறித்து பல பெண்கள் எங்கு செல்வது என்கின்ற நிலையில் இருக்கின்ற பெண்களுக்கு நாங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். இல்லத்து அதாவது 2005 34 இலக்கத்தில் கொண்டு வரப்பட்ட இல்லத்து வன்முறை தடுப்பு சட்டம் அவர்களுக்காக இருக்கின்றது என்பது. அதே போன்று கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் தன்னையும் தனது பிள்ளைகளையும் பராமரிக்க முடியாது தவித்து நிற்கின்ற வேளையில் அந்த பெண்களுக்கு நாங்கள் கூற வேண்டிய விடயம், உங்களுக்காக 1999 37 இலக்கத்தில் கொண்டு வரப்பட்ட பராமரிப்பு சட்டம் இருக்கின்றது, அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் கற்பழிப்புகள் போன்ற விடயங்களுக்கு நாங்கள் இலங்கை தண்டனை சட்டக்கோவை அதாவது 2005 திருத்தப்பட்ட இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் இருக்கின்ற பிரிவுகளை நாங்கள் பயன்படுத்தி அந்த குற்றச்செயலுக்கு எதிராக நாங்கள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் அடிநிலை கிராமங்கள் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு முறைப்பாடு எங்கிடுவது என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. அவசரத்தில் இரவில் குடிபோதையில் வருகின்ற கணவன் இரவில் தங்களோடு பிரச்சனை படுத்தும் போது என்ன செய்வது என்கின்ற பிரச்சனைக்கு நீங்கள் அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கம், சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான முறைப்பாடுகளை நீங்கள் அவசர இலக்கமாக
1929க்கு அலையுங்கள். பெண்கள் உதவி தொடர்புகளுக்கு நீங்கள் 1938 என்கின்ற இலக்கத்துக்கும், போதைப்பொருள் பாவனை குறித்து நீங்கள் 1984 என்கின்ற இலக்கத்துக்கும், மனித உரிமைகள் சார்பான முறைப்பாட்டுக்கு 1996 என்கின்ற இலக்கத்துக்கும் அழைத்து உங்களுக்கான நீதியையும் உங்களுக்கான விடியலையும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் பெண்களுக்காக கொண்டாடப்படுகின்ற நாள். இந்த நன்னாளிலே இந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபையினால் பெண்களுக்கான இந்த சர்வதேச மகளிர் தின துணைப்பொருளாக Women in Leadership, Achieving a Equal Future in a COVID-19 World என்று சொல்லப்படுகின்ற COVID-19 நோய் தொற்று காலத்திலே சமத்துவமான எதிர்காலத்தை அடையும் தலைமைத்துவ பெண்கள் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அந்தஸ்தை நாங்கள் அடைவதற்கு மேலும் பல கவிஞர்கள் எங்களை பெண்களை எவ்வாறெல்லாம் பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டார்களோ, பாரதி கண்ட புதுமை பெண், அதே போன்று நீ பட்டாம்பூச்சி அல்ல, நீ ஒரு இரும்பு பெண்ணடி என்கின்ற கவிஞர் ஏகாதசியின் வசனங்கள், இவ்வாறான வீர பெண்களை நாங்கள் பார்க்க வேண்டும், அவ்வாறான பெண்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் தட்டி எழுப்புவோம் என அனைத்து பெண்களுக்கும் இன்றைய நாளின் நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.